ஒன்று கொரிந்தியர் ஒன்றாம் அதிகாரம் 1 Corinthians chapter 1. We shall read verse 7. ஏழாம் வசனத்தை நான் வாசிப்போம். 1 Corinthians 1:7. யாதொரு பரத்திலும் குறைவில்லாதவர்களாய் அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். ரெண்டு காரியங்களை பார்க்குறோம். ஒன்று, நீங்கள் வரங்களில் குறைவில்லாதவர்கள். எந்த வரத்தில் நீங்கள் குறைவில்லாதவர்கள். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு காத்திருக்கிறீர்கள். அப்போது ரெண்டு காரியங்களும் இணைந்து போக வேண்டும். வருகைக்கு காத்திருக்க வேண்டும், வரங்களில் குறைவில்லாதவர்களாக இருக்க வேண்டும். சிலர் வரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகைக்காக காத்திருப்பதை அவ்வளோ முக்கியமாக கருதுவதில்லை. இன்னொரு சிலர் வருகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பரிசுத்தம் பரிசுத்தம் இயேசு வருகையில் அவரை போல் இருக்கணும் என்று வருகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகைக்காக காத்திருப்பதை முக்கியப்படுத்தி வரங்களை முக்கியப்படுத்துவதில்லை. பிரியமானவர்களே, வரங்கள் இருந்தும் வருகைக்காக காத்திருக்கிற ஒரு பரிசுத்தம் ஒரு ஏக்கம் எட்டி எட்டி அண்ணாந்து பார்த்து அப்படி எப்போ வருவார் அண்ணாந்து பார்த்துட்டுருக்கிற ஒரு ஜீவி, அவளோடு எதிர்பார்த்துருக்கிற ஜீவி, அது வேணும். இன்னொரு பக்கம் வரங்கள் நமக்கு குறைவில்லாமல் இருக்க வேண்டும். வரங்கள் நம்ம கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பதற்கு தான் கர்த்தர் வரங்களை தந்திருக்கிறார். ஆவிக்குரிய வரங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது நாம் அவருக்கு சாட்சியாக இருக்கும்படிக்கு, அவருக்கு சாட்சியாக இருக்கும்படிக்கு, அப்படியே சுவிசேஷம் பரம்புவதற்கு ஏதுவாக. அப்போ வரங்களும் நமக்கு குறைவில்லாமல் இருக்கணும், வருகைக்கு காத்திருக்கிற ஒரு பரிசுத்தமும் இருக்கணும். ரெண்டும் வேணும். இன்றைக்கு வரங்களை குறித்து நாம் இதற்கு முன்பாக கவனித்திருக்கிறோம். ஒரு சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த கர்மியான பிள்ளைகளுக்காக. 1 Corinthians 12:1 வாசியுங்கள். 1 Corinthians 12:1. அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாது இருக்கக்கூடாது. நீங்கள் அறியாதிருக்கிறது எனக்கு மனதில்லை அப்படின்னு சொல்கிறார். ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் நல்லா அறிந்திருக்கணும். இன்றைக்கு அநேக இடங்களில் ஆவிக்குரிய வரங்களை குறித்து பேசுவதில்லை, அதற்காக ஜெபிப்பதில்லை, அதை பெற்றுக்கொள்ளும்படியாக சபையாரை ஊக்கப்படுத்துவதில்லை. ஆனால் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது முதலாம் நூற்றாண்டிலேயே அந்த அப்போஸ்தலர் காலத்திலேயே அவர் சொல்கிறார், ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனசில்லை. உண்மையை எனக்கும் மனசில்லை. நம்ம பிள்ளைகள் எல்லாரும் ஆவிக்குரிய வரங்களை அறிந்திருக்க வேண்டும். அப்போ முதல் குறிப்பு, நம்ம ஆவிக்குரிய வரங்களை அறிந்திருக்க வேண்டும். தொடர்ந்து வாசியுங்கள் அந்த வசனம். நீங்கள் அஞ்ஞானிகளாக இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இப்போ பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றிருக்கிறனால
இயேசுதான் தெய்வம் என்பதை நம்ம டினை பண்ணவே முடியாது. அது எல்லாருக்கும் ஒரு வரமாக கிடச்சிருக்கு, வெறும் அறிவினாலே மாத்திரமல்ல, அவருடைய கிருபையினாலே மாத்திரமல்ல, பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம். இயேசு கர்த்தர் என்று தெரியும். இந்த பரிசுத்தாவியினுடைய அனுபவம் இல்லாமல் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லுவோமானால், அப்படி சொல்லக்கூடாதே, சொல்லுவோமானால் அது வெறும் அறிவு சார்ந்த ஒன்று தான், அறிவு சார்ந்த ஒன்று. ஆனால் எனக்குள்ள ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி வாசம் பண்ணுகிறதுனாலே இயேசுதான் கர்த்தர் என்று நான் அறிந்திருக்கிறேன். அதான் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டதுனால நமக்குள்ள ஒரு பலன். அதோடு அவர் நிறுத்தவில்லை, வாசியுங்கள். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் வரம் இருக்கப்பா, வரங்களில் வித்தியாசம் உண்டு. ஆவியானவர் ஒருவரே. ஒருத்தருக்கு தீர்க்கரசன வரம் இருக்கும், இன்னொருவருக்கு அந்நிய பாஷை பேசுகிற வரம் இருக்கும், ஒருவருக்கு பிசாசுகளை துரத்துகிற வரம் இருக்கும். இப்படி அநேக வரங்கள் உண்டு. இங்கே ஒரு 9 வரங்கள் சொல்லப்பட்டாலும் பரிசுத்தவான்கள் வேத பண்டிதர்கள் பரிசுத்தாவினாலே நமக்கு கிடைக்கின்ற 32 வரங்களை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறார். வரங்கள் உண்டு, வரங்களில் வித்தியாசம் இருக்குது. எல்லா வரம் ஒரே மாதிரி வரம் அல்ல. அறிவை உணர்த்து வசனம், ஞானத்தை உணர்த்து வசனம் உண்டு, அற்புத அடையாளங்களை செய்கிற வரம் உண்டு, ஆவிகளை பகுத்தறிகிற வரம் உண்டு, வரங்களிலே வித்தியாசம் உண்டு. ஆவியானவர் ஒருவரே. ஆவியானவர் ஒருவர் தான், ஒரே ஆவியானவர் தான் ஒவ்வொருவருக்கும் வரங்களை பகிர்ந்தளித்திருக்கிறார். வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. இந்த வரங்களை வைத்துக்கொண்டு பலவிதமான ஊழியங்களை செய்கிறோம். இந்த வரங்களை வைத்துக்கொண்டு தீர்க்கரசன வரத்தை வைத்துக்கொண்டு ஒருத்தர் பாஸ்டராக இருக்கிறாங்க. நீங்கள் விளங்குவதற்காக நான் சொல்லுகிறேன், யோவான்ட கேட்குறாங்க, நீ யார், நீ கிறிஸ்துவா, நீ எலியாவா, நீ யார்? யோவான் சொல்கிறார், நான் வண்ணாந்திரத்தில் கூப்பிடுகிறவருடைய சத்தம், கூப்பிடுறவர் அவர், அவருடைய சத்தம் நாங்கிறார். அதே போல் சபைக்கு நான் பாஸ்டராக இருக்கிறேன், ஊழியர்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறேன், சுவிசேஷ ஊழியம் செய்கிறேன், தீர்க்கதர்சன வரம் கிரியேட் செய்து எத்தனையோ பேர் ஆச்சரியமாக சொல்லியிருக்கிறார்கள். கத்த பேசுகிற வார்த்தைகளை கேட்டு என்ன பேச, எங்கள் வீட்டில் ஏதாவது சிப்பு, எங்கிட்ட ஏதாவது சிப்பு வச்சுருக்கீங்களா? நாங்கள் வீட்டில் பேசினது அப்படியே ஆண்டவருங்க பேசுகிறாரு சொல்கிறாங்க. ஊழியங்களில் வித்தியாசம் இருக்குது. பாஸ்டர் ஊழியம் செய்கிறேன், தீர்க்கதரிசன வரம் இருக்குது. பிரியமான சுவிசேஷ ஊழியம் செய்கிறேன், தீர்க்கதரிசன வரம் கிரியேட் செய்து. ஊழியங்களிலே வித்தியாசம் உண்டு. கர்த்தர் ஒருவரே. கர்த்தர் ஏன்னா எல்லாரையும் பயன்படுத்துகிற அந்த ஆளுகை எல்லாம் அவர் தான் பயன்படுத்துகிறார். நான் பாஸ்டர், நான் ப்ராஃபட், நான் எவாஞ்சலிஸ்ட் அப்படிலாம் சொல்ல முடியாது. இன்றைக்கெல்லாம் பட்டங்கள் ஆயிடுச்சு. நான் யார்? உங்களுக்கு பாஸ்டர். ஊழியர்களுக்கு சத்தியத்தை, உபதேசத்தை உறுதியாக அறுதியிட்டு தான் சத்தியம்னு சொல்லும்போது நான் யார்? ஊழியர்களுக்கு வழிகாட்டுகிற ஒரு அப்போஸ்தல ஊழியர். நான் அப்போஸ்தல என்று சொல்ல விரும்பலை, நான் தீர்க்கதரிசி என்று சொல்ல விரும்பல. நீங்கள் எல்லாருமே சாட்சி, எவ்வளோ தீர்க்கதரிசன வார்த்தைகள் வெளிப்பட்டிருக்கு. மேய்ப்பனாக இருக்கிறேன், வேத பாடத்தை டீச் பண்ணுறேன். நான் யார்? எல்லாம் அவர் கர்த்தர். எனக்கு வந்து என்னென்ன ஊழியங்கள் செய்யணுமோ அந்த ஊழியங்களை செய்கிறார். எனக்கு அநேகர் இவைகளெல்லாம் பட்டங்களாக பயன்படுத்துகிறார்கள். அப்போஸ்தலர், அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட விரும்புகிறார்கள். பேருக்கு முன்னால் போடுகிறார்கள், பாஸ்டர்னு போடுறாங்க. இப்போ இது என்ன? ஊழியங்களில் வித்தியாசம் இருக்கு. ஆனால் எல்லாரையும் பயன்படுத்துகிறது கர்த்தர். இதெல்லாம் நம்ம ஒரு டைட்டிலாக போட வேண்டும் என்றல்ல, போடுவதை தவிர்ப்பது நல்லது. நான் எப்போதுமே அதை அதிகமாக விரும்புவதில்லை. 3வது வாசியுங்கள்.
கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. அந்த வரங்களை பயன்படுத்துகிறதுல வித்தியாசம் இருக்கு. பிரசங்க வரம், இப்போ நான் பேசுகிற முறை வேற மாதிரி இருக்கு, கிரியை வேற மாதிரி இருக்கும். இன்னொரு ஆடி பாடி குதித்து பேசுவார். பிசாசுகளை துரத்துவதில் வித்தியாசம் இருக்கும். இயேசு நாமத்தில் போ. இன்னொருத்தர் கொட்டடிச்சு பாட்டு பாடி, ஏசு ரத்தம் ஏசு ரத்தம் போ இயேசு நாமத்தில். அப்போ அந்த வரத்தை பயன்படுத்துகிற முறையிலே வித்தியாசம், கிரியையிலே வித்தியாசம் இருக்குது. பிரசங்கம் பண்ணுறதில் வித்தியாசம் இருக்குது, தீர்க்கசனம் சொல்கிறதுல வித்தியாசம் இருக்குது, பிசாசுகளை துரத்துகிறது எல்லோரும் ஒரே மாதிரி பேச மாட்டாங்க. நல்ல சுவிசேஷகர் தினகரன் ஐயா, அவங்க ஸ்டைல் வேறு. நல்ல சுவிசேஷகர் ஐயா ஜீவானந்தம், அண்ணன் ஸ்டைல் வேறு. அனல் பிறக்க சுவிசேஷம் சொல்லுவாங்க எங்களுக்கு தெரிஞ்ச அந்த நாட்டில், சிஸ்டர் சாரான்னு ஒரு ஜம்மா, அவங்க ஸ்டைல் வேறு. இவங்க மூணு பேர் தான் இன்றைக்கி பெருசாக பப்ளிக் மீட்டிங் போடுவாங்க. அப்போ மூணு பேருடைய கிரியை வித்தியாசம், அவங்க அதை ஒர்க் பண்ணுறது. இந்த கிரியை என்று சொன்னால் த வே தே யூஸ் த கிஃப்ட். கிரியையில் வித்தியாசம் உண்டு, ஆனால் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவ ஒருவர் ஆண்டவர் தான் செய்கிறார். அதனால் எனக்கு இந்த வரம் இருக்கு, வரம் இல்லை, அந்த வரம் இல்லை, இவங்கள மாதிரி இல்லை, அவங்கள மாதிரிலாம் இல்லை. உங்களை கருத்தை எப்படி நடத்தணுமோ நடத்துவார். ஊழியங்களில் வித்தியாசம் இருக்கும், வரங்களில் வித்தியாசம் இருக்கும், கிரியைகளில் வித்தியாசம் இருக்கும். வாசியுங்கள். ஆவியினுடைய அனுக்கிரகம் எல்லோருடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. கரெக்டாக அந்த மொழிபெயர்ப்பை வாசித்தாங்க. டு ப்ராஃபிட் வித் ஆல், தமிழர் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்றால், அது மொழிபெயர்ப்பில் உள்ள ஒரு பிழை. எனக்கு ஏன் வரம் கொடுத்துருக்கிறாரு? மற்றவங்க பிரயோஜனப்படும்படி. நான் தீர்க்கதரிசன, எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் மற்றவருடைய அறிவை உணர்த்தும்படியாக பேசினால் எனக்கு என்ன பிரயோஜனம்? மற்றவர்களுக்கு பிரயோஜனம். நான் பிசாசை துரத்தினால் இயேசுவின் நாமத்திலே பிசாசு பிடித்தவருக்கு பிரயோஜனம். ஆனால் எனக்கு ஆண்டவர் வரம் கொடுத்திருப்பது டு ப்ராஃபிட் வித் ஆல், எல்லாருடைய பிரயோஜனத்துக்காகவும் தான் எனக்கு வரம் கொடுத்து. ஏன் நமக்கு வரம் வேணும்? வரம் இருந்தால் தான் நீங்கள் எஃபெக்டிவாக அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும். நீங்கள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும். ஆவிக்குரிய வரங்கள் வேணும். எதற்காக? டு ப்ராஃபிட் வித் ஆல். வாசியுங்கள். எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும். ஞானத்தை போதிக்கிற, டீச் பண்ணுறோம், இதான்ப்பா விஸ்டம், வரமாக இருக்கு. இன்னொருவருக்கு அறிவை உணர்த்தும் ஒரு வார்த்தை, வசனம்னா பைபிள் வசனம் என்றால் ஒரு வார்த்தை, ஞானத்தை போதிக்கும் ஒரு வேர்டு, அறிவை உணர்த்தும் ஒரு வேர்டு. அப்படி தீர்க்கஷ்டம் அவர் நிறைய உதாரணம் சொல்லலாம். அந்த நேரத்தில் அவங்க அறிவை உணர்த்துறதுக்கு ஆண்டவர் வாயில் ஒரு வேர்டு போடுவார். நம்ம பிளான் பண்ணியல்ல, நிறைய உதாரணங்கள் சொல்லுவார். சிலையாக இருக்கணும்னு நான் அவங்களை சொல்லியிருப்பேன், அது ஒரு வரம். அவங்க இனி பதில் பேச முடியாமல் அந்த வரம் வரும். அவங்க அறிவில் யோசிக்க தோணும், ஆமாம் நீ சொல்கிறது சரி, நம்ம சொன்னது தப்பு. மிராக்கிளாக, அது ஒரு மிராக்கிள், ஒரு சன பொழுதில் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்துடும், அவங்க வாய் அடைச்சி போகும், ஆமாம் ரைட்டர் சொல்கிறது சரி தான். அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை போதிக்கும் ஒரு வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும். ஆவியினாலேயே விசுவாசம், விசுவாசம் எல்லாருக்கும் பொதுவான விசுவாசம் உண்டு. சிலருக்கு இந்த விசுவாசம் வரமாக இருக்கும், சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த் இருக்கும். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும். நல்லா ஹீலிங், ஹீலிங்னா மூன்று விதமான ஹீலிங் இருக்குது.
வந்து பொதுவாக வியாதி பலவீனத்தில் நோய் நொடியிலிருந்து ஹீலிங். இன்னொரு ஹீலிங் மனம் நோய்பட்டிருக்கு, மன அழுத்தம். ஒரு வசனம், ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஹீலிங் இயேசு நாமத்தில் விடுதலை. டிப்ரெஷன், அப்ரெஷன், சப்ரெஷன்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதிலிருந்து விடுதலை. இன்னொரு குணமாக்கும் வரை பிசாசு பிடித்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை, பிசாசு பிடித்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை, குணமாக்கும் வரம் வரங்களும். வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், சூப்பர் நேச்சுரலாக மிரக்கிள்ஸ். அப்படி மழை நின்று போயிடும் ஜெபிக்கும்போது. பிரியமானவர்களே, அந்த நாட்டில் ஒரு அருமையான ஐயா பிசாசு துரத்தும் போது இந்த பைபிளெல்லாம் நான் அந்த ஐயா சொல்வேன், அந்த பிசாசு போகிறேன் போகிறேன் ஜெபி நான் போயிடுறேன் நான் போயிடுறேன்னு கத்து. நீ போகிற அப்படின்னா அந்த மரக்களை உடச்சி போட்டு போ, ஒரு அடையாளங்க சொல்லு. நீ போகிறேங்கிறல்ல உண்மையாக போகிறேன்னா அந்த மரக்களையை உடச்சி போட்டு போ அப்படி சொல்லுவார், அந்த மரக்களை உடஞ்சி விடும். நடந்துருக்கு மிரக்கிள்ஸ், அச்சயமாக இருக்கும். ஒரு முறை நாங்கள் ஆராதனைக்கு எத்தனையோ மிரக்கிள்ஸ் நம்ம சபையிலே நடந்திருக்கு. இங்கே ஆராதனைக்காக ஆயத்தப்படுத்திட்டு முன்னால் நின்றுட்டுருக்குறேன், அங்கே இந்த கேட்டுக்கு வெளியே, அப்புறம் ஏசி கிடையாது, கேட் திறந்துருக்கும், கேட்டுக்கு வெளியே ஒரு கப்பல் அப்படியே வச்சுட்டு அழுற மாதிரி நிற்கிறாங்க. ஏன் உள்ளே வராமல் வெளியே நிற்கிறாங்க? நான் முன்னால் நின்றவன், ஆராதனை ஆரம்பிக்கலை, வெளியே போகிறேன், அப்படியே தேம்பி அழுறாங்க. என்ன, நேற்று ராத்திரிலேருந்து திடீர்னு என் பிள்ளைக்கு கால் வழங்காமல் போயிடுச்சு, அவ்வளோ காலை கீழே வைக்க முடியலை, சின்ன பிள்ளை தூக்கி வச்சிட்ருக்காங்க. நடந்தது இந்த இடத்துல, அவளால் காலை கீழே வைக்க முடியலை சொல்கிறாங்க. அப்படி ஜெபிக்கிறக்கா கையை வச்சேன், நான் மூணு பேர் அங்கே நிற்கிறோம், அந்த அப்பா அம்மா நான், அந்த பிள்ளை மேலே கை வைக்கிறேன், அப்படியே நெளிஞ்சு அவங்க கையிலேருந்து கீழே குதித்து கீழே இறங்கி இந்த இடத்துல அந்த பிள்ளை ஓடி வந்த பெற்றோர் தேம்பி தேம்பி அழுது. கண்காண மரித்தவர் உயிரோடு எழும்பி இருக்கிறாங்க. ஒரு சிஸ்டர் அவங்க இறந்து பண்ணாங்க, அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஒரு சின்ன கட்டி மாதிரி வந்துடுச்சு, ஒரு எலும்பு துருத்திட்டுருக்க மாதிரி வந்துடுச்சு, ஃபுல்லாக மடக்கவும் முடியாது நீட்டவும் முடியாது, அந்த இடத்துல இருக்கும். டாக்டர்ஸ் அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கலாங்கிறாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க அதில் ஆப்ரேட் பண்ணால் ஒரு வேளை கை விளங்காமல் போயிடுவோம், இப்போ எலும்பு பாதிக்கப்பட்டிருக்கு, ரொம்ப வேதனைப்பட்டாங்க. ஒரு நாள் ஜெபிச்சுட்டு படுத்தாங்க, ஜெபிச்சுட்டு அனுப்பணும், ராத்திரி வீட்டில் போய் படுத்தாங்க, காலையில் எலும்பி பார்க்குறாங்க, கிட்டத்தட்ட ஒரு அங்கலத்துக்கு அங்கே ப்ரொட்ரூட் ஆகிட்டு இருந்த அந்த எலும்பு காணாமலே போயிடுச்சு. வரோம் கேன்சர் கட்டி மறைந்திருக்கு. வரம், அப்போ ஒருவருக்கு அற்புதங்களை செய்கிற வரமும். வாசிங்க. வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும். ஆவிகளை பகுத்தறிதல், இது கிரிய அசுத்தாவியின் கிரிய. இவருக்கு ஏதோ ஒரு அசுத்தாவி இருக்கு, இங்கே ஒரு அசுத்தாவி கிரியை செய்து ஏதோ ஒன்று ஆசீர்வாதத்தை தடை செய்து. ஆவிகளை பகுத்தறிகிற வரமும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும். இந்த பற்பல பாஷைகளை பேசுகிறது என்று சொன்னால் வெறுமனே அந்நிய பாஷை பேசுகிற வரம் அல்ல, ஒரு தாளந்தாகவே ஒரு புதிய பாஷையை ஆவியில் நிறைந்து பேச முடியும். எங்களுக்கு தெரிந்து நடந்த ஒரு சம்பவம் உண்டு, இன்றைக்கு அந்த வரம் கிரியை செய்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். ஒரு அருமையான வரம் பெற்ற தாயார், நல்லா தீர்க்கஸ்தம் வரம், பிசாசுகளை துரத்துகிற வரம் உண்டு,
எனக்கு தயார தெரியும். ஒரு முறை அவங்கள படிப்பறிவு இல்லாத தாயார், படிப்பறிவு இல்லாத அருமையான தாயார் நடந்தது. ஏசியல் உள்ள பழைய விசுவாசிகளுக்கு தெரிந்திருக்கும். அவங்கள ஒரு முறை அமெரிக்காவுக்கு ஒரு கூட்டம் கூப்பிட்டுருந்தது. இந்த அம்மாவும் அமெரிக்கா போயிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட மீட்டிங்கில் இவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியவங்க, தமிழ்லேருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க வேண்டியவங்க வரலை. எளிமையான பக்க பக்கன்னு தெரிஞ்சு அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆங்கிலம் சரளமாக வர ஆரம்பிச்சிச்சு. அந்த ஆங்கிலமும் நாம் ஆங்கிலம் பேசுவது போல இல்லை, அவங்களுக்கு அந்நிய பாஷை அது. ஆங்கிலேயர் அமெரிக்கர்கள் ஆங்கிலம் பேசுவது போல் பேசினாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து டிரான்ஸ்லேட் இல்லாமலே அங்கே ஊழியத்தை முடித்தாங்க. ஏசியாவில் வந்து பேசி காட்டினாங்க. நாங்கள் இருந்தோம் அன்னைக்கு, பெரிய ஆச்சரியம். பற்பல பாஷைகளை பேசுவது, எளிதாக கற்றுக்கொண்டு பேசுவது, இல்லாவிட்டால் ஆவியானுடைய அனுகிரகத்தால் பேசுவது சிலருக்கு வரமாக கிடைத்திருக்கிறது. இது அந்நிய பாஷை பேசுவது அல்ல, பற்பல பாஷைகளை பேசுவது. எந்த ஊருக்கு போகிறாங்களோ அந்த பாஷையை பேசிடுறது அவங்களுக்கு வரமாக கிடைத்திருக்கிறது. அங்கே அவர் சொல்கிறார், பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. ஒருத்தர் அந்நிய பாஷை பேசும்போது ஒருத்தர் ஆவியில் நிரம்பி அதுக்கு வியாக்கியானம் சொல்லுகிறார். இப்போ இந்த வரங்களை பயன்படுத்துறதெல்லாம் அதிகமாக குறைஞ்சிருக்கு. ஏன்னா சில பொய்யாவும் பயன்படுத்தினாங்க, அதனால் அநேகருக்கு அதிருப்தி ஆச்சு. சரி, இது நம்மளை மிஸ்லீட் பண்ணிடும் அப்படின்னு இப்போ வரங்களை பற்றி யாருமே பேசுகிறது இல்லை. யாராவது அந்நிய பாஷை பேசுனா இன்னொருத்தர் அவங்க இஷ்டத்துக்கு வியாக்கியானம் சொல்கிறது. நான் வியாக்கியானங்களை கேட்டிருக்கிறேன். அந்நிய பாஷை பேசும்போது சுத்தமான வியாக்கியானத்தை கேட்டிருக்கிறேன். ஆவில் நிறைய இப்போ அது அதிகமாக இல்லை, இப்போ அது அதிகமாக இல்லை. ஏன்னா பயந்து 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 குறைஞ்சிடுச்சு. இது ஒரு சீசா மாதிரி அப்போஸ்தலர் காலத்தில் இருந்துச்சு, பிறகு இல்லாமல் போச்சு. பெண்டிகாஸ்டல் கிரியைகள் வரும்போது திரும்ப வந்தது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த வரங்கள், வரங்களை பயன்படுத்துவது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அப்போது இந்த வரங்களை பற்றி அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. கர்த்தருடைய தொடர்ந்து வாசியுங்க. இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆவியானவர் தமது சித்தத்தின்படியே இந்த வரங்களை எல்லாம் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இப்போ இந்த வரங்களை குறித்து நம்ம அறிந்திருக்கணும். நான் சொன்ன வெறும் இந்த 9 வரங்கள் அல்ல, அநேக வரங்கள். மற்றவர்கள் அந்நிய பாஷையில் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள நடத்துகிறது ஒரு வரம், பிரசங்கிக்கிறது, வசனத்தை எடுத்து பிரசங்கிக்கிறது, அது ஒரு வரம். அப்படி நிறைய வரங்கள் இருக்கு. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதனால நமக்கு கிடைக்கிற வரங்கள். இப்போ முதலாவது இந்த வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்கக்கூடாது. நீங்களும் சரி, இணையத்தில் இணைந்திருக்கிறதுக்கும் இயேசு நாமத்தில் சொல்கிறேன். தூரத்தின் நிமித்தமாக ஒருவேளை சிலரால் வர இயலாமல் இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு கிரியை செய்வாராக. வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க மனதில்லை. சரி, ரெண்டாவது 14:1 வாசியுங்கள். 1 Cor 14:1. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள். ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். இந்த வரம் எனக்கு வேணும், இந்த வரத்தை நான் பெற்றுக்கொள்ளணும், அன்று எனக்கு வரம் தாரும் அப்படின்னு சொல்லி இந்த வரத்தை நீங்கள் விரும்ப வேண்டும். இந்த வரத்தை நீங்கள் விரும்ப வேண்டும். எனக்கு வரம் வேணும், ரசிக்கப்பட்டேன், ஏதோ கோயிலுக்கு வரேன், நான் பாட்டு பாடுறேன், இல்லை ஒரு வாலிபர் ஆராதனையில் ட்ராமாவில் நடிக்கிறேன், ஒரு கோரியோகிராஃபி டான்ஸ் ஆடுறேன், அது போதாது. நீங்கள் கர்த்தருக்கு வல்லமையாக ஊழியம் செய்யணும்னா வரம் வேணும். ஊழியம் செய்து கர்த்தருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்றால் வரம் வேணும். பிரியமானவர்களே, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் மிஸ்ட்ரி. ஆண்டவருக்கு நம்ம பார்ட்னர்ஸ்,
தானாகவே நிறைய காரியங்களை செய்ய முடியும். ஆனால் அநேக வகைகளில் ஒரு கேள்வி கேட்குறாரு, என் காரியமாக யாரை அனுப்புவேன், என் காரியமாக யாரை அனுப்புவேன், யாரோ ஒருத்தர் அவர் காரியமாக செய்ய வேண்டியிருக்கு, அவருக்காக போய் பேச, அவருக்காக கிரியை செய்ய, வியாதியஸ்தரை சுகமாக்க, பிசாசுகளை துரத்த, அவர் தானாக செய்ய முடியாதா? முடியும், ஆனால் முடியாது. என்னங்க, அவரால் முடியும் ஆனால் முடியாது. அவருக்கு நான் தேவை, அவருக்கு நீங்கள் தேவை. இந்த மினிஸ்ட்ரி பொதுவாகவே பார்ட்னர்ஷிப் மினிஸ்ட்ரி. தண்ணீரை அவர் திராட்சரசமாய் மாற்றுகிறார், ஆனால் அந்த ஜாடிகளை தண்ணீரால் நிரப்புவதற்கு அந்த தண்ணீரை கொண்டு போய் பந்தி பரிமாறினத்தை கொடுப்பதற்கு நீங்கள் தேவை, நான் தேவை, நீங்கள் தேவை, நான் தேவை. பிரியமானவர்களே, அவர்களிடத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லு, நீ இப்படி இருந்தால் அழிவுக்குள்ளே போக, உன்னை காப்பாற்றிக்கோ என்று சொல்ல, எச்சரிக்க, கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு வெளிப்படுத்த ஆட்கள் தேவை. அந்த ஆட்களுக்கு வரம் தேவை. அப்போ அந்த வரம் இல்லாமல் நம்ம எஃபெக்டிவாக ஊழியம் செய்யவே முடியாது. பிசாசு பிடித்தவங்களுடைய பிசாசை துரத்த முடியாமல் நம்ம எப்படி ஊழியம் செய்ய முடியும்? ஞானத்தை உணர்த்தும் வசனத்தை சொல்லாமல் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? அறிவை உணர்த்தும் வசனத்தை சொல்லாமல் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? அப்போ நமக்கு என்ன வேணும்? வரங்கள் தேவை. நம்ம கர்த்தருக்காக பணி செய்ய வேண்டும் என்றால் ஞான வரங்களை விரும்புங்க. பசிங்க ஒன்றாம் வசனம், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். விசேஷமாய் தீர்க்கமாக தரிசித்து, அப்போ அவங்க ரட்சிப்பு அவங்களுக்கு எளிதாக இருக்கு. அவங்க உள்ளத்தில் உள்ள பிரச்சனைகள், அவங்க உள்ளத்தில் உள்ள தேவைகள், அதை நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம். அவங்களுடைய காரியத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். அந்த நேரத்தில் நொறுங்கி உடைந்து ரகசியங்களை வெளிப்படுத்துகிறோம், மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறோம். பிரியமான எளிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார். தீர்க்க தரிசன வரம், தீர்க்கமாக தரிசி சொல்ல ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் இப்படி சொல்கிறார், உங்கள்கிட்ட இந்த குறை இருக்கு, இதை விடுங்க, மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறோம். நிறைய வரம் இருக்கு. அப்போ கர்த்தருக்கு அசோகமாக்க வரம், பிசாசுகளை துரத்துகிற வரம், இந்த ஞான வரங்களை விரும்புங்க. முதலாவது இந்த வரங்களை குறித்து அறிந்து கொள்ளுங்க. ரெண்டாவது, இந்த வரம் எனக்கு வேணும். ஒரு வரம் மாத்திரம், ஒரே ஆளுக்கு நிறைய வரம் இருக்கலாம். ஞானத்தை உணர்த்தும் போதகம், ஞானத்தை போதிக்கும் வரம் இருக்கு, அறிவை உணர்த்தும் வரம் இருக்கு, தீர்க்க தரிசன வரம் இருக்கு, குணமாக்கும் வரம் இருக்கு, ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இருக்கு, நிறைய வரம் இருக்குல்ல. ஒரே ஆளுக்கு 9 வரம் இருக்கலாம். ஒரு வரம் ஒரு இடத்துல டாமினண்டா இருக்கும். சுவிசேஷ கூட்டத்தில் ஒரு வரம் கிரியை செய்யும், ஊழியர் கூடுகையில் ஒரு வரம் கிரியை செய்யும், சபையில் ஒரு ஆராதனையில் ஒரு வரம் கிரியை செய்யும், தனி ஜபத்துக்கு ஒருத்தர் வரும்போது ஒரு வரம் கிரியை செய்யும். அப்போ எனக்கு ஒரே ஒரு வரம் இருக்கு, நான் தீர்க்கதரிசன வரம் இருக்கு, எனக்கு ஒரே ஒரு வரம் இருக்கு, குணமாக்க வரம் இருக்கு, அப்படி இல்லை. கர்த்தர் நமக்கு நிறைய வரங்களை தருகிறார், வரங்களால் அலங்கரிப்பார், உங்களுக்கு அநேக வரங்களை கொடுப்பார். இந்த ஒரு வரம் போதும் என்றால் குறிப்பாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள். பிரியமானவர்களே, மூன்றாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இதில் ரெண்டு குறிப்பு இருக்கு. ஞான வரத்தை நான் விரும்புகிறேன், பொல்லாதொள்ளாகிய நாம் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளலுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கேளுங்க. இன்றைக்கு அதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். இன்றைக்கு மாத்திரமல்ல, உங்களை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு உடைய வரத்தை தாரும், தீர்க்க தரிசன வரத்தை தாரும்,
பிசாசுகளை துரத்துகிற வரத்தை தார், வியாதியஸ்தரை சுகமாக்குகிற வரத்தை தார். கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க, விரும்புங்க, அறிந்து கொள்ளுங்க, விரும்புங்க, கேளுங்க, ஜெபிங்க, அதுக்குரிய விலைக்கிரயம் செலுத்துங்க. பிரியமானவர்களே, ரட்சிப்பு ஒன்றுதான் இலவசம், ரட்சிப்பு ஒன்றுதான் இலவசம். மற்ற எல்லாவற்றுக்கும் நம்ம அதுக்குரிய விலைக்கிரயம், சத்தியத்தை வாங்கு. அப்படின்னா சத்தியத்தை வாங்கு என்று சொன்னால் அதுக்கு விலைக்கிரயம் கொடுக்க வேண்டும் அல்லவா? விலைக்கிரயம் கொடுக்காம எப்படி நீங்கள் வாங்க முடியும்? பிரியமானவர்களே, வரம் வேணும். அது என்ன விலைக்கிரயம்? அந்த விலைக்கிரயம் தான் வாஞ்சை, தாகம், காத்திருக்கிறது, ஜெபிக்கிறது, அவரிடத்தில் ஓடி வருகிறது, தேடுறது. ஏன் எனக்கு வேணும், எனக்கு வரம் வேணும், எனக்கு வரம் வேணும், எனக்கு வரம் வேணும். அப்போ ஆவிக்குரிய வரங்களை குறித்து அறிந்து கொள்ளுங்க, விரும்புங்க, கேளுங்க. நான்காவது வாசிங்க, ஒன்று கொஞ்சம் 12 கடைசி வசனம். இப்படி இருக்க முக்கியமான வரங்களையும் நாடுங்கள், நாடுங்கள், seek after, தேடி போங்க, வாஞ்சிங்க, கதறுங்க. மான்கள் நீருடைய வாஞ்சித்து கதறுது, அதுக்கு எஃபர்ட்ஸ் எடுங்க. இவ்வளவு இருக்கு பாருங்க, இதெல்லாம் இன்றைக்கு சொல்லிக் கொடுக்காம இருக்க. அறிந்து கொள்ளுங்க, விரும்புங்க, கேளுங்க. நான் ஜபிச்சே அப்படின்னு விட்டுறாதீங்க, நாடுங்கள், சீக் ஆஃப்டர். என்னையா போய் ஜபம் பண்ணுங்க, இப்படிப்பட்ட ஜப கூட்டங்களில் வந்து கேளுங்க, அழுது புலம்புங்க, ஆண்டவரே தாரும் தாரும் தாரும். அதுக்கு நான் என்ன எஃபர்ட் எடுக்கணும்னு பாருங்க, நாடுங்கள். இன்னொன்று கூட இருக்குது, பெற்றுக்கொள்ளுங்கள், ரிசீவ் இட். இன்னொரு நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். வரங்களை ரிசீவ் பண்ணுங்க, கேட்டு அண்டை தாரும் 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 தாரும். சொன்னோடி வரும்போது அண்டை எனக்கு வரம் தரும் வரம் தரும். இன்னும் 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 அதில் ரொம்ப வாஞ்சி பண்ணு, அறிந்து கொள்ளுங்க, விரும்புங்க, கேளுங்க, அப்புறம் பெற்றுக்கொள்ளுங்கள். கத்தர் கொடுப்பார், பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்யணும்? 1 Corinthians 14:5 நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன், ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மையுள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஒரு வரம் பெற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது, அந்த வரத்தை பயன்படுத்த வேண்டும். தீர்க்க தரிசனம் வரம் பெற்றுக்கொண்டவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும். பிசாசுகளை துரத்துகிற வரம் பெற்றவர்கள் பிசாசுகளை துரத்துகிறவர்களாக வேண்டும். குணமாக்கும் வரம் பெற்றவர்கள் வியாதியஸ்தரை குணமாக்க வேண்டும். எனக்கு என்ன வரம் இருக்குன்னு எப்படி தெரியும்? எனக்கு என்ன வரம் இருக்குன்னு எப்படி தெரியும்? ஒரு பரிசுத்தவான் சொல்லுவார், உன்னை அறியாமலேயே கர்த்தர் அந்த ஊழியத்தில் உன்னை பயன்படுத்துவார். குணமாக்கும் வரம் இருக்கும், வியாதியஸ்தர் சுகமாக்கணும் சுகமாக்கணும் சுகமாக்கணும். இப்போ ஜெபம் பண்ணும், ஒரு வாஞ்சை இருக்கும். தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர்கள் ஜபிக்கும்போது தீர்க்க தரிசனம் வெளிப்படும், தீர்க்க தரிசனம் வெளிப்படும். பிசாசுகளை துரத்துகிற வரம் இருக்கிறவர்கள் பிசாசுகளை துரத்த விரும்புவார். அப்போ நம்ம வரம் பெற்றிருந்தோமானால் அந்த வரம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியேட் செய்ய வேண்டும். இப்போ முதல் குறிப்பு என்ன சொன்னேன்? அறியாமல் இருக்கக்கூட, அறிந்து கொள்ளணும். ரெண்டாவது குறிப்பு விரும்பணும். மூன்றாவது கேட்கணும். நான்காவது நாடணும். ஐந்தாவது பெற்றுக்கொள்ளணும். ஆறாவது அதை பயன்படுத்தணும். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும்.
அதை பயன்படுத்தினால் மாத்திரம் போதாது. பிரியமானவர்களே, வாசிங்க 14:12 என்று நினைக்கிறேன். நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். அந்த வரத்துல தேரும்படி நாடுங்கள், தேரும்படி. அதுல ஒரு மெச்சூரிட்டி இருக்கும், இன்னும் அதுல தேரணும், இன்னும் அதுல வளரணும். நான் முன்பு சொல்லியிருக்கிறேன், ஆனாலும் உங்களுடைய விசுவாச வர்த்தனைக்காக திரும்ப சொல்லுகிறேன். ஆரம்ப நாட்களில் சில வரங்கள் எனக்குள்ளாக இருந்த கிரியை சில ஆவிகளை பகுத்தறிகிற வரம், சரி இந்த இடத்துல ஒரு ஆவி இருக்குது சொல்லுவேன், ஆச்சரியமாக இருக்கும், பயமாக இருக்கும், இங்கே ஒரு ஆவி இருக்குது, இந்த ஆவி இருக்குது, தெளிவாக தெரியும், அது ஒரு வரம். அப்புறம் அந்த நாட்களில் என் கூட அருமையான ஒரு ஐயா, அவன் நல்லா பிசாசுகளை துரத்துகிற வரம் பெற்றவங்க, இப்படி நடந்து போயிட்டுருப்போம் கிராமத்தில் ரெண்டு பேரும், இப்படி நிற்பார், இந்த வீட்டில் ஒரு கேஸ் இருக்குது பிரதர், இருங்க ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு வீட்டு வாசலில் நின்று ஜெபம் பண்ணுவோம். நடந்திருக்கு, பல முறை நடந்திருக்கு. அந்த ஐயா பேர் சேதுக்கன், வேப்பம்பட்டில் இருந்தாங்க, நாங்கள் திருநெல்வேலிருந்தோம். அவங்க தான் எனக்கு ஒரு இந்த மினிஸ்கில் ஒரு மென்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன், அவங்களோடய இருப்பாங்க அவங்க கணவன் மனைவியோடு. அந்த அந்த வீட்டு வாசல் வந்துட்டு அப்படியே ஏதோ ஜெபம்ன்ட்டே இருப்பார், அங்கேருந்து ஒன்று ஆடிட்டு வந்து வெளியே விழும், வீட்டுக்குள்ளேருந்து ஆடிட்டு வந்து வெளியே விழும். அப்படி அந்த வரத்தில் பிரத்யட்சமாக இருந்தார். ஒரு நாள் ஒரு கிராமத்தில் பிசாஸ் பிடிச்சிருக்கு ஒரு அம்மாவுக்கு, நாங்கள் ஜபிக்க போயிட்டோம், ஒரு குரூப்பாக போயிருக்கோம், எல்லாம் பாட்டு பாடுறாங்க, அந்த பாட்டு நல்லா வேகமாக வல்லமை உண்டு, அந்த மாதிரி ஒரு பாட்டு, ஏதோ ஒரு பாட்டு பாட்டு வந்து போச்சு. நானும் சத்தமாக பாடுறேன், கையில் அந்த டேமரின்னு வச்சு அடி அடி அடின்னு அடித்து சத்தமாக பாடுறேன். அடித்த அடியில் டேமரின்ல இருந்த அந்த டிங்கிள்ஸ், இந்த ஜாலரில் இருக்கிற டிங்கிள்ஸ் அதெல்லாம் உடஞ்சி பறந்துச்சு, அந்த அடி அடிச்சிருக்கு. பிரியமெல்லாம் ஒரு மெதுவாக என்னை கூப்பிட்டார், தம்பி தம்பி எல்லாம் சரியாக போச்சு, நீங்கள் அமைதாங்க, இதுதான் முதல் கேஸ் எனக்கு. அது மெதுவாக என் காதுக்குள்ளே சொன்னார், அது ஆடினதோடு நீங்கள் ஆடினதான் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னார். அந்த அடி அடிச்சிருக்கு கட்ட, அந்த பிள்ளைக்கு நல்ல விடுதலையை கொடுத்துட்டார். வரங்களை பயன்படுத்தும்படி நாடுங்கள், வரத்தை நாடணும், தீர்க்கதர்சனம் சொல்லிருக்கணும், வரத்தை பயன்படுத்தணும், வரம் இருக்கு. அப்புறம் கொஞ்சம் நாள் ஆயிருக்கும், அங்கே ஒருத்தவங்க அவங்க சிபிஎம் சபை, அவங்க என்னையும் இன்னொரு சாரியும் தேடி வந்தாங்க. என்ன எதுக்கு வந்தாங்க, சேதுக்கண்ணி ஐயா இருக்காரா, இங்கே ஒரு பிசாசு பிடிச்ச கேஸ் வந்திருக்கு, ஐயா இருக்காங்களா? இல்லை ஐயா ஊருக்கு போயிருக்காங்க, எப்போ வருவாங்க, வர இப்படி ஒரு வாரத்துக்கு மேலே, ஐயோ அந்த கேஸ் வந்திருக்கு, இல்லைங்க அவர் இல்லை, அவர் இந்த ஃப்ரெண்டு சொன்னால் சின்ன பையன் அப்போ என்ன 22 வயசு. நான் உடனே விடாமல் அவர் சார், அவர் வாத்தியார் தாசஸ் ஹைஸ்கூல் திருநெல்வேலி, ஒரு வாத்தியார் சார், நம்ம போய் ஜெபம் பண்ணலாம் சார், ஆ நம்மளும் போகக்கூடாது சார், எதுனால தான் ஜெபிப்போம், ஏசு தானே விடுதலை கொடுக்கார், போவோம் சார், போவோம் சார், அதெல்லாம் நம்ப வேண்டாம், இப்போ ஜெபம் பண்ணுவோம் சார், பரவாயில்ல, சேதுக்கன் சார் இல்லைன்னா என்ன, நம்ம போய் ஜெபம் பண்ணுவோம் சார், வாங்க சார். அப்போ அந்த வரத்தை பயன்படுத்த ஒரு நாட்டம் வருது. சரின்னு ரெண்டு பேரும் போயிட்டோம், அங்கே ஒரு 4-5 பொம்பளைங்க இருக்காங்க, முட்டி போட்டிருக்காங்க. இதில் எதுக்கு பிசாசு பிடிச்சது, எது பிசாசு பிடிச்சதுன்னு தெரியல, எல்லா முகமும் ஒன்றா தான் இருக்குது, அதாவது எல்லாம் பிசாசு பிடிச்ச மாதிரில எல்லாம் நல்லா இருக்கேன், நீங்கள் சிரிக்கிற பார்த்தா தப்பாக இருக்கு. இது எது நம்மளும் கேட்கவும் இல்லை. அதனால ஒரு பாட்டு பாடுவாங்க, வந்தாலும் இயேசுவேவும் சமூகம், நம்ம சபையில் கூட முடிஞ்சு அடிக்கடி பாடு, வந்தாலும் இயேசுவேவும் சமூகம். அவர் ரொம்ப அக்காடி நிவாசத்தில் அழகாக பாடுவார், அவர் அக்காடி நிவாசத்தில் ரொம்ப ஸ்லோவாக அப்படியே பக்தி பரவசத்தோடு, வந்தாலும் இயேசுவே எனக்கு கோமா வேகமாக பாடு, வந்தாலும் பேசுவே அப்படி பாடுன்னு ஆசையாக இருக்கு. ரெண்டு மூணு சார் கொஞ்சம் ஸ்பீடாக பாடுங்க சார், கொஞ்சம் ஸ்பீடாக பாடுங்க சார்னு அவர் அப்படியே பக்தி, அவருக்கு இந்த அபிஷேகத்தின் அனுபவமும் கிடையாது,
பக்தி பரவசத்தில் பாடுறார். எனக்கு பாட்டு வர சூப்பராக வரும், பார்த்து இவரை நம்பினா பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அவர் ஒரு டைமிங்கில் பாடுறாரு, நான் இன்னொரு டைமிங்கில் வேகமாக ஆரம்பிச்சு தனியாக பாடுறேன். வந்தாலும் ஆனால் சிஎஸ்ஐ பின்னணி கண்ணை திறக்க பயம், கண்ணை திறந்து அந்த ஸ்பிரிட் நம்ம மேலே வந்துடுமோன்னு வேறு பயமாக இருக்குது. கண்ணை டைட்டாக மூடிக்கிட்டே பாடுறேன். பிறகு கொஞ்சம் ஒரு ஒன்றரை கண் போட்டு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்தா என் முன்னால் ஒரு பிள்ளை நெடுஞ்சாங்கடியாக விழுந்து கிடக்கு, அது வளையல் கண்ணாடி வளையல்லாம் உடஞ்சி செதறி கிடக்கு. இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியுது, என்னுடைய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க, அன்றைக்கி நான் வேறு வழியில் கண்ணை முடிச்சோம் ஆண்டவரே, தயவுசெய்து இந்த பொண்ணு எழுப்பிடும், பிசஸ்ட்டு போனாலும் சரி போட்டாலும் சரி எழுப்பிடும் ஆண்டவரே. இப்போ இன்றைக்கி அப்படியே பிசாஸ் துரத்துறோம், இப்போ ஏசு நோத்தில் போ பிசாஸ். அப்போ நீங்கள் பெற்ற வரங்களில் தேரும்படி நாடுங்க, பெற்ற வரங்களில் தேரும்படி நாடுங்க. ஏழு குறிப்புகளை பார்த்து எல்லாம் ஒழுங்குக்கிறமாக செய்யப்படும். இது பரிசுத்தாவினாலே நமக்கு அருளப்படுகிற வரம். பரிசுத்தாவி நம்மிடத்தில் வரும்போது நம்முடைய கட்டுகள் உடையும். கத்திரமத்தில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லார் இருக்கிற இடங்களில் எழும்பி நின்று